நேற்று நம்ம போட்ட வீடியோவை பார்க்கலன்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் களப்பிரர்களோட ஆட்சி பற்றி. வாருங்கள், காணொலிக்குள் போகலாம். நான் உங்களில் ஒருவன். களப்பிரர்கள் இவங்களுடைய காலம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இருண்ட காலம். நம் மூவேந்தர்களையும் வென்று அவங்கள போரில் தோற்கடித்து அவங்களுடைய ஆட்சியை பல காலமாக நீடித்து வச்சுருந்தாங்க. இதனால் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, இலக்கணம், இலக்கியம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த களப்பிரர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் வரலாறு. இவங்க கர்நாடகத்தை சேர்ந்த மன்னர்கள், ஆகையால் இவங்க பாலி மொழியையும் சமஸ்கிருதத்தையும் முதன்மையாக வச்சு ஆண்டாங்க. அதனால் நம்மளுடைய தமிழ் மொழியை அழிவதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஆட்சி முறை இருந்துச்சு. இவங்களுடைய காலத்தில் எந்த இலக்கிய இலக்கிய நூல்களோ எந்த மன்னர்கள் வாழ்ந்தாங்கங்கிறது நமக்கு சரிவர தெரியவே இல்லை. பாண்டிய நாட்டில் களப்பிரர் ஆட்சி. கிபி 300 தொடக்கத்தில் பாண்டிய அரசரில் ஒருத்தர் வலுக்குண்டன அரசராக ஆண்டு வந்தார். அப்போது களப்பிரர் மரபை சேர்ந்த அரசன் ஒருத்தன் பாண்டிய நாட்டு மீது போர் எடுத்து வந்து பாண்டிய நாட்டை பிடிச்சான். தொன்று தொட்டு ஆண்டு வந்த மதுரையை விட்டு பாண்டியர்கள் சின்ன குறுநில மன்னர்களாக ஒடுங்கி வாழ்ந்தாங்க. மதுரை களப்பிரர்களுடைய அரசாச்சு. அதனால் இந்த நேரத்தில் இருந்த பாண்டிய மன்னர்களை பற்றி முழுசாக நமக்கு தெரியலை. அந்த களப்பிர அரசர்கள் பிராகிருத மொழியவும் பாலி மொழியவும் கொண்டவங்களாக இருந்தாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க தமிழர் இல்லைன்னு தெரியுது. வடநாட்டில் இருந்து வந்ததாகவும் இவங்க ஆனாலும் இவங்க தென்னாட்டை சேர்ந்தவங்கன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில். தமிழ்நாட்டில் இருந்த குறுநில மன்னர்கள் உத்தரையர்களை சில பேர் களப்பிரர்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. களப்பாளன் அப்படிங்கிற ஒரு சோழ நாட்டு அமைச்சனுடைய வழியில் வந்தவங்க தான் இந்த களப்பிரர்கள். அவனுடைய பேர் களப்பாளன். அந்த பேரையே உங்களுடைய குலத்தின் பெயராக வச்சுக்கிட்டதா களப்பிரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நான் சொன்னேன். அதை ஆசிரியர்கள் மறுபடியும் உண்மனை நிரூபிச்சிட்டாங்க. இவர் கர்நாடகத்தை சேர்ந்தவங்க தான் வரலாறு சொல்லுது. கிபி 6 இல்லை 6-7 வாழ்ந்த பல்லவ மன்னர்கள் சிம்ம விஷ்ணு, அப்புறம் முதல் நரசிம்மவர்மன், கிபி 7-8 இருந்த மேலை சாளுக்கியன் மன்னன் விக்ரமாதித்யன், விஜயாதித்யன், 2 அப்படிங்கிற அரசர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த களப்பிரர்களை வென்று அவங்களை அங்கேருந்து அடித்து விரட்டுனாங்க. தமிழகத்தில் பல்லவர்கள் தான் முதல் முதலில் களப்பிரர்களை அடித்து விரட்டுனாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாண்டிய நாட்டில் இருந்து ஆட்சி செய்திருந்த களப்பிரர்களை கடைசங்க காலத்து பாண்டியர்கள் வழியில் வந்த பாண்டிய கடுங்கோன் அவர் தான் களப்பிரர்களை அங்கேருந்து அடித்து விரட்டினார். ஏன் தமிழ்நாட்டில் 2வதாக களப்பிரர்களை அடித்து விரட்டுனதும் பாண்டியர்கள் தான். மதுரையை மீண்டும் கைப்பற்றி மீண்டும் அரசால் ஆரம்பித்தாங்க பாண்டியர்கள். இந்த தகவல் வேள்விக்குடி செப்பேடு சொல்லுது. இப்படி இந்த களப்பிரர்கள் கிபி 300 ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தை ஒரு இருண்ட காலமாக வச்சு ஆண்டிருக்கிறாங்க. இங்கேருந்து எந்த ஒரு விஷயமும் இந்த காலத்தில் நமக்கு அறியப்படுறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதே மாதிரி பெரிய புராணம் அப்படிங்கிற திருத்தொண்டரில் காலாடமும் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு அரசன் பாண்டிய நாட்டை ஆண்டான். அவன் இருந்த டைமில் சைவநறி அழிஞ்சி சமண சமயம் செழித்து ஒழுங்குச்சு. அதை அப்புறம் ஒரு நாள் இரவு அவன் மர்மமான முறையில் இறந்து போனான் அப்படின்னு வரலாறு சொல்லுது. பிற மொழியை சேர்ந்த களப்பிரர்கள் ஆட்சி செய்தனால பாண்டிய நாட்டில் பல மாறுதல்களும் புரட்சியும் உண்டானது. அரசாங்க மொழி வேறொரு மொழியாக வச்சு ஆட்சி செஞ்சாங்க களப்பிரர்கள். நம் தாய்மொழியான தமிழ் ஆதரவில்லாமல் வீழ்ந்தது. தமிழ் கலை, தமிழர் நாகரிகம், பல சிறந்த பண்புகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் நம் முன்னோர்கள் செய்த அறச்செயல் அழிஞ்சு போச்சு. பிற மொழியும் பிற சமயங்களும் உள்ளே வந்து அதில் நூல்களை தொகுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம தமிழ் அழிஞ்சு கொண்டே போனது. இந்த களப்பிரர் படையெடுப்பால் மதுரையில் நடந்த சங்க காலத்து தமிழர் ஆட்சியும் நின்று போச்சு. இவங்களுடைய ஆட்சி ஒரு கொடியது. இந்த தமிழகத்தை பொறுத்தவரை இவங்களுடைய ஆட்சி காலம் ஒரு இருண்ட காலம். இந்த தமிழகத்தை பொறுத்தவரை களப்பிரர்கள் ஒரு இருண்ட காலத்தின் அரசர்கள். இவங்களுடைய ஆட்சி காலத்தில் மூவேந்தர்களை பற்றி தகவல் குறைவாகவே காணப்படுது.